யார் இந்த டாக்டர் ஷாம்பால்? எங்கள் ஃபாதர் ஒரு பிஸ்னஸ் மேனு. ஸோ எங்கள் ஃபாதருக்கு எனக்கு நிறைய ஆர்குமெண்ட் ஆகும் சின்ன வயசில். ஏன்னா எங்கள் ஊருக்காரங்களா திருவள்ளிக்காரங்களா இப்படி தான் நிறைய எங்கள் ஃபாதர் கூட சண்டை போட்டு போனாங்க. அப்பா சொன்னாங்க நீங்கள் எல்லாம் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணி சொல்லி அனுப்பிச்சாங்க வெளியே. 2002 வீட்டு விட்டு போயிட்டேன். ஆனால் நான் வெளியில் போகும்போது ஒரு ரூபாயெல்லாம் போயிட்டேன். என்ன கனவு சார், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? பிச்சனுக்கு ரொம்ப திபரு, திருடுறதுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு தத்தி அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் நான் எனக்கு தொழில் நான் நிறைய பேர் தெரியும், சமைக்க தெரியும், ஒரு பாட தெரியும், ஆட தெரியும், ஒன்றுமே தெரியாது. யாருக்காவது யாராவது பிடிச்சி சீட்டு கிட்ட வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு வந்து 5,000 to 10,000 கொடுப்பாங்க ஒரு சீட்டு. இந்த ப்ரோக்கரேஜில் வர காசு வச்சு ரொம்ப சேர்த்து வச்சு ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவோம், பயங்கர கஞ்சம். இப்போ 1 ரூபா கூட இது வேஸ்ட்டுக்கெலாம் செலவு பண்ணுற மாட்டேன். இப்போ சின்ன ஸ்கூல் அமைக்கணும்னு ஆசை. ஒன்று ஒரு ரெண்டட் பில்டிங்கில் அமைக்கணும். அந்த ஸ்கூல் வளர ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு வந்து அது அப்படியே ஆகி ஒரு 13 காலேஜ் ஆகிப்பிடிச்சு. யாருமே என்னை விட்டு போனது கிடையாது. எங்கள் ஸ்கூலில் நீங்கள் பார்த்துக்கோன்னு, சரி நான் வரேன் சார். இன்னைக்கு அவர் அப்புறம் ஸ்கூட்டரில் வருவார். உங்களுக்கு ஒரு கார்லாம் இருக்கும், வந்து விடலாம் சார். எங்கே சார் 10,000 சம்பளத்துக்கு கொடுக்க, 12,000 சம்பளத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். இன்னைக்கு அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஒன்று அப்படி வாங்குறாரு, சேலரி வாங்குறாரு. இப்போ சொந்த கார் வாங்கி கொடுத்துட்டேன். டோனியன் கே வந்துட்டு இப்போ 269 or 270 அவுட்லெட். ஃபஸ்ட்டு எனக்கு டோனிங்கே ஆமிக்கிறோம், ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வராங்க ஸ்டாஃப். ஒன்றுமே பேரில் கடை பார்த்தீங்கன்னா பயன் பலப்பல. இது வரைக்கும் இதில் என்ன கம்முன்னா அந்த கடையில் இருக்கு நான் முடி வெட்டதே இல்லை. நம்ப மாட்டேங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 500 to 1,000 பேருக்கு சாப்பாடு அமைச்சிட்ருக்கேன். இப்போ இப்பயும் எல்லார் வீட்டுக்கும் ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் அமைச்சிட்ருக்கேன். இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க சார் நீ? ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ண, ரொம்ப ஹையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா என் கார்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். மணி வந்து என் பாஷ வச்சிருக்காரு. இவர் மாதிரி வந்து என்னோட பிஎம்டபிள்யூ வச்சிருக்காரு. இந்த ஸ்லாம் பார்த்துக்கிறேன் அனிருத் பேசியிருப்பீங்க. ஆமாம், அவர் வந்து என்னோடய ஓல்வா தூக்கிட்டு போயிட்டார். ஸோ எனக்கு தான் வேணும் இந்த என்ன போகடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பிடான். சரி வச்சுக்கடா போட அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டோம், இன்ஸ்டாகிராமில் போட்டோம், சும்மா உட்காந்துலாம் ஒன்றும் நடக்காது. கடினமான உழைப்பு, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். வேலை செய்யாத முன்னேற முடியாது. பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப மானம் கட்டத்தனமாக இருக்கும். ஏன்னா இதுதான் உண்மை. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிஸ்னஸ் பாஷா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய பிஸ்னஸ் பாட்ஷா நிகழ்ச்சியில் நாம் பேச இருப்பவர் தொழில்துறையில் மிகவும் ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருப்பவர், பல்வேறு தொழில்துறையில் கால் பதித்தவர், பிரபல டோனியன் காய், ஸ்லாம்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இது போன்ற பல நிறுவனங்களை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் டாக்டர் ஷாம்பால் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் டாக்டர் ஷாம்பால் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எஸ் ஃபைன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பிஸ்னஸ் பாட்ஷா அப்படின்ற ப்ரோக்ராமுக்காக உங்ககிட்ட பேட்டி சார். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பொலிட்டிக்கலாக அரசியல் சார்ந்த பேட்டிகள் நிறைய எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைலை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே போல் தொழிலில் எப்படியெல்லாம் முன்னேற முடியும், எப்படி சாதிக்க முடியும், தொழில்துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கு நீங்கள் சொல்வது என்ன அப்படின்னு கேட்பதற்காக தான் இந்த பேட்டி. முதல்ல ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், எப்படி அதை பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நபரும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோ நான் ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் பிறந்து வளர்ந்தா கூட எனக்கு வந்துட்டு செய்யும் தொழிலே தெய்வம் தான். ஏன்னா வந்துட்டு எல்லாம் என்னை விட்டு கொடுத்த போது கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எது ஃபேமிலியாக இருக்கட்டும், யார் விட்டு கொடுத்தாலும் அந்த தொழில் விட்டு கொடுக்கல. ஸோ இதுதான் நம்மளுக்கு தெய்வம் புரியல. ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நினைக்கிறவங்க தான் முன்னேறவும் செய்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதைக்காக ட்ரீட் பண்ணணும். நம்ம தொழிலையும் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், கடவுளுக்கு பயந்து எல்லாம் நியாயமாக பண்ணணும். ஸோ அப்படி தான் இருக்கும் நான் எப்பவுமே பண்ணுவேன். யார் இந்த டாக்டர் ஷாம்பால், எங்கேருந்து தொடங்கினார் தன்னுடைய கல்லூரி பள்ளி படிப்புலேருந்தே சொல்லிடுங்க சார். பள்ளிங்கிறது ஸ்கூல், இங்கே மெட்ராஸில் தான் படித்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெயின் ஸ்கூலில் படித்தேன் 5th வரைக்கும், அது கேர்ள்ஸ் ஸ்கூல். அதுக்கப்புறம் SBON 3 வருஷம் படித்தேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் நிறைய. ஸோ அங்கே வந்து 4 மணி வரைக்கும் ஸ்கூல்னால இங்கே 2:30 ஸ்கூல் விடுவாங்க யூனியன் கிறிஸ்டியனில். ஸோ இங்கே படிக்கும் போது ஒரு நேஷனல் லெவலில் பாஸ்கெட் பால் விளையாடுனேன். அதுக்கப்புறம் திருப்பி காலேஜ் வந்து பிஇ வந்துட்டு ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அப்புறம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் பிஹெச்டி, இது எம்இ பிஹெச்டி அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு கலிங்க யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி முடித்தேன். ஸோ இது வந்து அப்புறம் வந்து திருப்பி பிஎல் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜில் படித்தேன். ஸோ சின்ன வயசில் ரொம்ப ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு நேஷனல் லெவலில் பாடி பில்டிங்கும் பண்ணேன். மிஸ்டர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 2 வருஷம் வின் பண்ணேன். டைஸ் வந்து 1 வருஷம் ரன்னர் அப், 1 வருஷம் வின்னர். சவுத் இந்தியா யூனிவர்சிட்டி வின் பண்ணேன். ஸோ அதனால் இந்த குடிக்கிற பழக்கம், அந்த தம் அடிக்கிற பழக்கம் ஃபஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு அது வரல. அது ஒரு கடல் கிருப்பு. ஏன்னா அதை நான் ட்ரை கூட பண்ணி பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ அப்படியே இது பண்ணி. என்ன கனவு சார், நீங்கள் என்ன ஆகணும்னு நினைச்சிங்க? ஆக்சுவலாக கனவுலாம் ரொம்ப சின்ன கனவுல ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நான் வந்து எங்கள் ஃபாதர் ஒரு பிஸ்னஸ் மேனு.
ஸோ எங்கள் ஃபாதருக்கு எனக்கு நிறைய ஆர்குமெண்ட் ஆகும் சின்ன வயசில். ஏன்னா எங்கள் ஊருக்காரங்களாம் திருநெல்வேலிக்காரங்களாம் இப்படி தான் நிறைய எங்கள் ஃபாதர்ஸ் கூட சண்டை போட்டு போனாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா இருக்கும், அவங்களுக்கு வேறு ஐடியா இருக்கும், அவங்க வந்துட்டு ரொம்ப கன்சர்வேட்டிவ் இருப்பாங்க, நாங்கள் கொஞ்சம் அக்ரெசிவாக இருப்போம். ஸோ அந்த டைமில் அப்பா சொன்னாங்க நீ எல்லாம் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணு சொல்லி அமிச்சிட்டாங்க வெளியே. ஸோ அப்போ என்ன பண்ணால் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறது விளையாட்டே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஓ நான் சொந்தமாக வந்துடுவேன் சொந்தமாக வந்துடுவேன். என்ன ஒரு ரூபாய் இல்லாமல் கஷ்டப்படுறதுங்கிறது அது ரொம்ப கஷ்டம்லாம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஆரம்பத்தில் ஆரம்ப காலகட்டங்கள் அம்மா டாக்டரு, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்பா வந்துட்டு ஒரு இன்ஜினியர் ஒரு பிஸ்னஸ் மேனு. சரி. ஆனால் நான் வெளியில் போகும்போது ஒரு ரூபாய் இல்லாமல் போயிட்டேன். ஸோ இது வந்து 2001 99 ஒரு சின்ன சண்டை போட்டு விட்டேன், திருப்பி வந்துட்டேன். ஓ வீட்டில் எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதே உங்களுடைய கரியர்? ஆமாம். ஸோ 2001 எப்படி எங்கேருந்து எந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? 2002 வீட்டு விட்டு போயிட்டேன். சரி. அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்டு வீடு, இந்த தீபக் அண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அந்த காலத்து இப்போ வரைக்கும் நாங்கள் டெய்லி மீட் பண்ணுவோம். ஸோ அவன் ஃப்ரெண்டு இந்த வீட்டில் தான் நான் தரையில் படுத்துப்பான், பெட்டில் படுத்துப்பான். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு 10-15 நாளைக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த அப்போ வந்துட்டு எங்கள் அப்போ ஒரு காலேஜ் நடத்திட்டு இருந்தார். ஸோ காலேஜுக்கு வந்து பயங்கர டிமாண்டு, இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன்லாம் வந்து. அப்போ ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வருவாங்க மெட்ராஸ்க்கு. ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நான் உனக்கு சீட் வாங்கித்தேன் சீட் வாங்கித்தேன். நிறைய ப்ரோக்கர் இருப்பாங்க, அதில் என் பேர் ஒரு ப்ரோக்கர், நான் ஒரு ப்ரோக்கராக இருந்தேன். யாருக்காவது யாராவது பிடிச்சி சீட்டு கிட்ட வாங்கி கொடுத்தா நம்மளுக்கு வந்து 5,000-10,000 கொடுப்பாங்க ஒரு சீட். அதுதான் உங்களுடைய முதல் ஆரம்பம், நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கே அதுதான். ஆமாம்மா. ஸோ என்னென்னா நம்ம நேர்மையாக இருக்கிறனால எல்லாமே நான் என்ன பண்ணுவோம், காசுலாம் வாங்கிக்க மாட்டேன், ஏமாத்துவாங்க நிறைய பேர். இதில் நம்ம ரொம்ப நேர்மையாக இருப்பேன், அப்படியே கொடுத்தாங்க கொடுத்துருவேன், இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக இருந்துருவேன். ஸோ எல்லாருக்கும் என்னை பிடிக்கும், ஐ மீன் திருட மாட்டான் அந்த மாதிரி. அந்த சமயத்தில் உங்கள் குவாலிஃபிகேஷன் சார்? எம்இ முடிச்சுட்டு பிஎஸ்டி முடிக்க போகிறேன். ஓ அப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வெறும் 5,000-10,000 சம்பளம் மாதிரி? அது சம்பளமா ப்ரோக்கரேஜ் கிடையாது, சம்பளம்லாம் கிடைச்சா எனக்கு அப்போ டெல்கோவில் வேலை கொடுக்கல, எனக்கு ஹிந்தி தேர்தல் கொடுக்கல. அப்படி அப்போ நான் எம்இ முடிச்சபோது நான் வந்து நல்ல ஸ்டார் ஸ்டூடெண்ட், டாப் 3 முடிச்சிட்டேன். ஸோ நிறைய சப்ஜெக்டில் கூட கோல்டு, நான் எஸ் எல்லாமே எஸ் கிரேட்டில் தான் வாங்குவேன். ஸோ ஆனால் முடித்தோம், எங்களுக்கு டெல்கோவில் வேலை கிடைச்சது. ஆனால் அவங்க எல்லாம் ஹிந்தி பேசுகிறேன், எனக்கு ஹிந்தி பேச ஒரு வார்த்தை கூட தெரியாது சுத்தமாக. ஸோ எனக்கு வேலை கிடைக்கலங்க, டெல்கோவில் வேலை கொடுக்கல. ஸோ எனக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் அதுதான் மெயினாக அப்ளை பண்ணியிருந்தேன், டெல்கோவில் தான் கிடச்சிருந்தேன், அது கிடைக்கல. ஸோ இந்த வேலை தான் செஞ்சுட்டு இந்த மாதிரி சர்வை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பெரிய விஷயம் தானே, சம்டைம் வரும், ஆனால் சீசன் தான், அந்த 2-3 தான். ஏப்ரல் மேல ஸ்டார்ட் ஆகும் அட்மிஷன் டைம், அட்மிஷன் டைம் ஜூன் ஜூலையில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உட்காந்து மேலே பார்த்துட்டு இப்படி பராக பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். சரி, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க சார் நீங்களா ஒரு உங்களுடைய பணத்தை போட்டு ஒரு தொழிலை தொடங்கினது? அப்போ என்ன பண்ணிட்டேன், ஸோ இந்த வீடு தங்கியிருந்தால என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெண்டல் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ ஒருத்தவங்க ஒரு பச்சைவாஸ் காலேஜ் ஸ்ட்ரீட்டில் ஒரு ரெண்டு வீட்டில், அப்போ வந்து 10,000-12,000 ரெண்ட். அப்போ காசு இல்லை. ஸோ என்ன பண்ணால் அட்வான்ஸ் கேட்பாங்கல்ல 10% அது கொடுக்க முடியாது. அந்த மேடம் கிட்ட போய் பேசி நான் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், 3 தங்க போகிறேன், இல்லை 6 தங்க போகிறேன். அந்த 6 ரெண்ட் ஃபஸ்ட்டே கொடுத்துரு, அதை அட்வான்ஸாக ட்ரீட் பண்ணிக்கோங்கன்னு அவங்க உடனே ஹெல்ப் பண்ணி கொடுத்து ஓகே சார் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் ஒரே ஒரு பையன், ஸோ ரெண்டு பேரும் தங்கியிருப்போம், அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த ப்ரோக்கரேஜில் வர காசு வச்சு ரொம்ப சேர்த்து வச்சு ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுவேன், பயங்கர கஞ்சம். அப்போ 1 கூட இது வேஸ்ட்டுக்கெலாம் செலவு பண்ணுற மாட்டேன், சாப்பாடுலாம் அளவோடு சாப்பிடாது, 10 வரைக்கும் கணக்கு எடுத்து வச்சுப்பேன். ஸோ சேர்த்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் மாதிரி வாங்கினேன், ஒரு 1-bedroom ஃப்ளாட் ஒன்று வாங்கினேன். அப்போலாம் என்ன இருக்கும், 5-6 lakh அவ்வளோதான் அந்த ஃப்ளாட் ஒன்று வாங்கினேன். ஸோ கடைசியில் திருப்பி என்ன பண்ணேன், இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு தொழிலும் தெரியாது. ஆக்சுவலாக யோசித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு தொழிலும் பெரிய லெவலில் தொழில் தெரியாது. படிச்சிருக்கேன், ஆனால் தொழிலுக்கு ஒரு அனுபவம் தானே, அது தொழில் தெரியாது எனக்கு, ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும். ஏன்னா ஒரு சமைக்க தெரியுமோ தெரியாது. ஒரு வீட்டிலேருந்து அந்த கோபத்தோடு வெளியே வந்தவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுன்னாது வந்தீங்க சார் நீங்கள்? ஒன்றுமே தெரியாது எனக்கு, ஒன்றுமே பண்ண அதெல்லாம் ஒன்றும் கடவுள் கிருபை தான் வச்சுக்கோங்க, ஒன்றுமே தெரியாது. ஏதாவது வேலை பார்த்து படிச்சுக்கலாம்னு வந்துட்டு? அவ்வளோதான் வந்துட்டு, ஏதாவது படிச்சிருக்கேன், ஏதாவது டீச்சரை கீச்சரை வேலை செய்யலாம், அதுதான் ஒரு ஐடியா. ஏன்னா அப்போ உடனே வேலையும் கிடைக்காது பாருங்க, இந்த இப்போ இருக்க மாதிரிலாம் கிடையாது. அதற்கு பிறகு உங்கள் வீட்டிலேருந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்களா இல்லையா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு? அது எங்கள் வீட்டிலலாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு ஐயோ பாவெல்லாம் பார்க்கவே, அந்த மாதிரி அது எனக்கும் கிடையாது, அவங்களும் பார்க்க மாட்டாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க, இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க, 2 proud to beg, பிச்சை எடுக்கிறதுக்கு ரொம்ப திமிரு, திருடுறதுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு தத்தி, அவ்வளோதான் எனக்கு ஒன்றும். நான் எனக்கு தொழில்னா எனக்கு நிறைய பேர் தெரியும், சமைக்க தெரியும், ஒரு பாடம் தெரியும், ஆட தெரியும், ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என்ன பாடி பண்ணுற பெருசாக இருப்பேன், பொண்ணு சொல்கிறது வேறு ஒன்றும் தெரியாது. ஸோ டெய்லி யோசிப்பேன் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலாம். ஸோ அப்போ காதர் நவாஸ்கான் ரோட்டில் கேஸ் அப்பிக்கோலான்னு ஒரு இடம், அவங்கக்கிட்ட எல்லாம் சேர்த்து ஒரு 20-25 lakh. எங்கே போகிறது காசுக்கு? இப்போ பேங்காக அலைவோம், போயிட்டு ஏதாவது காசு கொடுக்குமா காசு கொடுக்குமா, யாரும் கொடுக்க மாட்டாங்க, யாரும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அந்த ஏன்னா பேங்க்கில் போய் ஒரு பெரிய, நான் நிறைய ஆர்டிகல் எழுதியிருக்கேன் அதை பற்றி. ஏன்னா பேங்க்கில் என்ன பண்ணிங்கன்னா, லோன் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது என்னன்னா கொலாட்ரல் இருக்கா செக்யூரிட்டி இருக்கான்ட்டு. ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் அப் பண்ணுறது உங்களுக்கு எனக்கு எப்படி ஸ்டார்டிங்கில் என்ன இருந்திருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ அது ஒரு 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 சிக்கன் நெக்ஸ்ட் ஸ்டோரி மாதிரி போயிடுது, புரியுதுங்களா? முட்டையிலேருந்து சிக்கன் வந்துச்சா, சிக்கன்லேருந்து முட்டை வந்துச்சான்ட்டு. ஸோ யாரும் ஹெல்ப் பண்ணுறக்கே ஒரு வரமாட்டாங்க. இப்போயாவது ஃபண்டிங் இண்டிங் என்னமோலாம் இருக்குது, வெச்சர் கேபிட்டலிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அப்போலாம் ஒன்றுமே கிடையாது, யாரும் ஒன்று நம்பி பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணேன், அந்த வீடு திருப்பி விற்றுட்டேன். ஓ வாங்கின அந்த
ஒன் பிஹெச்கே வித்துட்டு அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி வெறும் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், இவ்வளோ தான் சைஸ் இருக்கும் சின்ன ரெஸ்டாரண்ட்டு, அதில் டெரஸில் சும்மா சீட்டிங் மாதிரி போட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சேன். ஸோ அதில் தான் லைஃப் ஆரம்பிச்சேன். அது ஒரு லெவலுக்கு பிக்கப் ஆயிடுச்சு, ஒரு லெவலுக்கு நல்லா பண்ணிச்சு. சரி, இதெல்லாம் பிஃபோர் மேரேஜ்? பிஃபோர் மேரேஜ். ஓகே, பிஃபோர் மேரேஜ். அப்புறம் 2005 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அது வீட்டில் பார்த்து? வீட்டில் தான் எனக்கு அது அரேஞ்ச் மேரேஜ் தான். அது எங்கள் அப்பாலும் பேசுவாங்க, சரி பேசினா கூட அவங்கலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அவன் திபுரா போயிட்டு அவனே பார்த்து சொல்லு அப்படின்னு அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஒரு வழியில் இன்னைக்கு இன்னைக்கு நினச்சி பார்த்து நினச்சிக்கோங்களேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி கஷ்டத்தில் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு எந்த பிரச்சனையாலும் பார்க்க ரெடி ஆகிடுவேன், புரியலையா? அப்படின்னு வந்தேன் பார்த்துக்கலான்னு தான் நினைப்பேன். ஸோ யாருமே வந்துட்டு நம்மளை மீறி ஒன்றும் அப்படி இப்போ இது பண்ணி எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுவேன் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கஷ்டத்துலேருந்து நான் வந்திருக்கேன். இப்போ இப்போ அதே மாதிரி இப்போ என் மகனுக்கு அந்த அந்த தைரியம் இருக்குமான்றது கஷ்டம் தர. சின்ன ரெஸ்டாரண்ட், அதற்கு பிறகு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸ் மாதிரி அப்படி போகணும்னு நினைச்சிங்களா, இல்லை வேறு அடுத்து வேறு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ரெஸ்டாரண்ட்டுங்கிறது ஒரு விளையாட்டே கிடையாது, புரியுதுங்களா? அது எப்படின்னா இன்றைக்கி நல்லா சேல் ஆகும், திடீர்னு இன்றைக்கி ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது வந்துடும், ஏதாவது கிருஷ்ண ஜெயந்தி ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடும், ஒன்றுமே சேல்ஸே இருக்காது. ஸோ ரொம்ப ஒரு டஃப் பிஸ்னஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க நிறைய பேர், தர்ஸ்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சண்டே பயங்கரம் மழை பெஞ்சிரும், நீங்கள் பெண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டஃப் பிஸ்னஸ் ஆனால் அதுலேயும் ஒரு லாபம், ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000, 60,000, 75,000 அப்படி எடுப்போம். ஸோ எனக்கு லாபம் வரும், அதை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தேன், ஃபேமிலியெல்லாம் ரன் பண்ணிட்டு இருந்தேன். சரி, டீச்சர் அதான் ஃபஸ்ட்டு அனாலிஸ்ட்லேயும் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக ஒர்க் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். ஸோ எம்பியில் படிக்கும்போது டீச் பண்ணுவேன். ஸோ ஒரு சின்ன ஸ்கூல் அமைக்கணும், ஸ்கூல் அமைக்கணும்னு ஆசை. அப்போது ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று பாண்டிச்சேரியில் ஸ்டான்ஸ்போர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஒரு ரெண்டட் பில்டிங்கில் அமைக்கிறோம். அப்போ ஒரு சின்ன ரெண்டர் வேணும், பாண்டிச்சேரியில் தான் எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணேன், அந்த இடத்துல பழக்கம்னு சொல்லி சின்ன ஒரு ரெண்டட் பில்டிங்கில் அமைக்கணும் ஸ்டான்ஸ்போர்ட். சரி, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு லேண்ட் வாங்கிட்டு அது அது எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட் மூலமாக வந்த இன்கம் மூலமாகவே நீங்கள் அடுத்தடுத்த பயணங்கள் பண்ணுவோம். அது எல்லாமே அது ப்ளஸ் ஸ்கூலில் வர இன்கம் வச்சு ஸ்கூலில் அப்படி மெதுவாக பில்ட் பண்ண அமைக்கிறோம். சரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் வளர 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 ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு வந்து அது அப்படியே ஆகி ஒரு 13 காலேஜ் ஆகிடுச்சு, ஒரு 4 இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே மெட்ராஸில் சொல்ல தேவை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேசபிக்கோவில் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். 2010 என்ன பண்ணுறோம், சரி ஏதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், ஏன்னா இது இப்படியே போயிட்டு இருந்தால் 50-75 ஒன்றும் இதாக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவெட்டுற சலூன், அப்போ வந்து டோனியன் கெயின்ட், இப்போ இங்கே இருக்க ஒரு முடிவெட்டுற சலூன் எடுத்து பண்ணலாம், லோன் தான், அப்போ லோன் படித்து பண்ணிடலாம், அப்போ கடன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அப்போ இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சலூனில் போய் ஏதாவது இங்கே லோக்கலில் பிராண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, பெரிய பிராண்ட்லாம் இருக்காங்க, அவங்க இன்னும் இருக்காங்க, அவங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணலாம் போய் பார்த்தேன். அது ஒன்று அவங்க சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது. சரி, ஸோ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த டோனியன் கைன்ட்டு இருக்குது அதை போய் பாருங்கண்ணா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் டோனியன் கைன்னு எனக்கு டோனியும் தெரியாது கையும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியும், நான் முடி வெட்டி உங்களுக்கு நகை கூட வீட்டில் நான் வெட்டிப்பேன், முடி கூட பார்த்தீங்கன்னா இப்படி தான் வச்சுக்கிறது அப்படியே லைட்டாக புரிதலை சொல்கிறது, நம்ம ஒரு 5-10 ரூபா அப்படியே கதையை பிடிச்சிட்டு போகிற டைப்பு. ஸோ என்னடா பண்ணுறது எனக்கு இப்படின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி. ஏன் நீங்கள் அந்த சலூன் ஷாப்ஸ் அந்த மாதிரி போகணும்னு முடிவு எடுத்தீங்க சார்? வேற ஒரு பிஸ்னஸில் டைவர்சிஃபை பண்ணணும்னு தான், அவ்வளோதான். வேற வேற ஒரு ஐ மீன் சம்பாதிக்கிறது எனக்கு கஷ்டம் தானேங்க, ஒன்றும் புரியுதுங்களா? நீங்கள் அது ஒன்றும் நம்ம வந்து பெரிய பேஷன், நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பேஷனட்டாக இருந்து வேலை செஞ்சேன், அந்த ஒரு கண்ட்ராவே நமக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அம்பட்டமான பொய்யு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று அப்பாலாம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஏன்னா எப்படி பேஷன் என்ன சம்பாதிக்க எப்படி பண்ணணும், காசு அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது? சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2002-03 கையில் 30 ரூபா இருக்காது லஞ்சுக்கு, ரெண்டு பேர் சாப்பிடணும் ஃபுல்லாக, ரெண்டு பேர் சாப்பிடணும், கையில் 30 ரூபா இருக்காது. ஸோ அப்போ தான் ஒரு இடம் கண்டுபிடிச்சோம். இப்போ அப்போலாம் வந்து வெறும் மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபா, ஆனால் பீஃப் பிரியாணி 15 ரூபா. ஸோ அப்போ தான் பீஃப் பிரியாணி சாப்பிடணும். சரி, புரியல, எனக்கு கையில் காசு இருக்காது, அந்த 30 ரூபா இருக்கணும், எதாவது சாப்பிட்டுக்கணும், ரெண்டு பேர் ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ அப்படியே ஷேர் பண்ணி அப்படி வா அப்படின்னு இப்போ வந்துட்டு கடல் படத்தில் அந்த டோனியன் கே ஓப்பன் ஆகுது. டோனியன் கே ஃபஸ்ட்டு போய் பேசணும், லண்டனில் பேசணும், அதுக்கப்புறம் இதில் பேசணும், மெயில் தான் இன்னும் கூட அந்த மெயிலெலாம் வச்சுருக்கேன். ஸோ நானும் அப்போ ஒரே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க என்கிட்ட, ருணிமான்ட்டு. ஓகே, ஸோ அவங்க அவங்க மெயில் இருக்காங்க, அவங்க இப்போ இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக வேறு கம்பெனிக்கு போயிருக்காங்க இந்த நாளைக்கு. ஸோ ஒரு 11 வருஷமாக என்கிட்ட என்கிட்ட இருந்தவங்க ஸ்டார்டில் இருந்தாங்க பாருங்க, எல்லாம் இன்னும் இருக்காங்க. 2005 ஜாயின் பண்ணாங்க பாருங்க, இந்த குக்கிங் ஸ்டாஃப்லாம் கூட இன்னும் இருக்காங்க கிட்ட. ஓ, எல்லாம் இது வரைக்கும் எனக்கிட்ட இருந்தவங்க யாரும் வேலையை விட்டு போனதே கிடையாது, நானும் யாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சதே கிடையாது. தப்பு பண்ணால் கொஞ்சம் திட்டிடுவோம் வேறமா, ஆனால் அது போய் பேசி முடிச்சுட்டு தவிர யாருமே என்னை விட்டு போனது கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நான் எங்கள் குமரவேல்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ஃபஸ்ட்டு அவர் என்கிட்ட அவர் தான் ஃபஸ்ட்டாக இருப்பார், அவரும் பாஸ்கர் ஒரு எம்ப்ளாயி. ஸோ அவர் வந்துட்டு இன்னொரு காலேஜில் ஒர்க் பண்ணி எங்கள் டீச்சர்கிட்ட நீங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் ஸ்கூலில் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரி நான் வரேன் சார் சொன்னேன். எனக்கு அவர் அவர் ஸ்கூட்டில் வருவார், உங்களுக்கு ஒரு கார்லாம் இருக்கும் சொந்த வீட்டில் சார், எங்கே சார் 10,000 சம்பளத்துக்கு கொடுக்கு, 12,000 சம்பளத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். இன்றைக்கி அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ஒரு அப்படி வாங்குறாரு, சேலரி வாங்குறாரு, இப்போ சொந்த கார் வாங்கி கொடுத்துட்டேன், வீடெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி எங்கிட்ட இருந்தவங்கலாம் அப்படியே குரோ ஆகிட்டாங்க, காட்ஸ் கிரேஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஆகிட்டாங்க. இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட எங்கள் கிட்டே இருந்த எல்லா பிபி கப்போக்கு எல்லாம் கார் வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல நல்ல கார்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். டோனியன் காய் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க சார், முதல்ல எங்கே தொடங்குனீங்க ஃபஸ்ட்டு? எக்ஸ்பிரஸ் அவென்யூ.
2010 ஏன்னா அப்போ அது மாலில் வந்துட்டு என்ன சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த அங்கே மாலோட ஓனர் இருக்காங்க கவிதா சிங்கானியா. ஸோ அங்கே மாலில் வந்து 130 ரூபா ரேட்டு, அப்போலாம் ரெண்டு பதினஞ்சு 130 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னா அவன் டபுள் ரேட் போடுவான் ரெண்டுக்கு வர, 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் பில் பண்ணுவாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப இஷ்டம், ஸோ 55 ரூபாய்க்கு நம்ம கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அந்தமாக ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டு விட்டாங்க நம்மளுக்கு. ஸோ ஓகே அப்படின்னு தான் சொல்லணும்னா, மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்லாம் சேர்த்து 5 லட்சம் ரூபா அட்வான்ஸ் வேணுமோ, 1 லட்சம் ரூபா ரெண்டு மாதத்துக்கு, அவ்வளோதான். சரி ரைட் அப்படின்னு போட்டோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரோனிங் ஆமிக்கிறோம், ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வராங்க ஸ்டாஃப், ஒன்றுமே இல்லை கடை பார்த்தீங்கன்னா பயம் பல பல. இது வரைக்கும் இதில் என்ன காமனா, அந்த கடையில் இது வரைக்கும் நான் முடி வெட்டினதே இல்லை. டோனியன் கையில் நீங்கள் முடி வெட்டதே கிடையாது, அந்த டோனி கையில் இப்போ வெட்டிருக்கேன். அந்த கடையில் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு ஒரு கடை தானே, 3 வருஷத்துக்கு ஒரு கடை தானே. ஸோ அந்த கடையில் இது வரைக்கும் முடி வெட்டதே கிடையாது. என்னடா அது எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ நீனே அங்கே போனதில் முடி வெட்டினது ஒரு இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்ட்டு நம்ம யூஸ்வலாக பகுதி நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடணும். சரி எனக்கு போனால் வெட்டினு பார்ப்போம், அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு போகிறதுல ஒரு இல்லை. இப்போ கொஞ்சம் நிறைய கிடையாது, ஸோ பக்கத்துலேயே கடை நிறைய கடை இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க கிடைக்கு நான் வரேன்னு சொல்லிடுவாங்க, உடனே கூப்பிட்டு எனக்கு அப்பாயின் போட்டுருவாங்க. ஸோ அப்போ அந்த கடை தான் அங்கே, இன்ஃபேக்ட் அந்த ஒரு கடை தான் அது வந்துட்டு பயங்கரமான ஒரு நடச்சே, ஓஹோ இப்படிப்பட்ட காசுலாம் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஓஹோ இது பெரிய இண்டஸ்ட்ரி போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதான் ஒரு ஐடியா போட்டோம். இன்னைக்கு எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது சார் டோனியன் காய்? டோனியன் கே எசென்ஷியல்ஸ் சேர்த்து பால்சன்ஸ் கம்பெனி, அந்த கம்பெனி அப்போ ஆம்ச்சி கம்பெனி பால்சன்ஸ். ஸோ அது வெறும் அந்த அந்த ரெஸ்டாரண்ட்டை மூட்டேன் அப்போ, அது 2012 அது லீஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ லீஸ் முடிஞ்சு அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி ஸோ இந்த டோனியன் கே வந்துட்டு இப்போ வந்துட்டு மொத்தம் எல்லாம் சேர்த்து வந்துட்டு 269 270 அவுட்லெட் இருக்கு. ஆரம்பத்தில் ஒரு 10 ரூபாய கூட நான் ஒரு கஞ்சமாக இருந்தேன், அந்த காசை மீதமாக வைக்கணும்னு நினைப்பீங்கன்னு. இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க சார் நீங்கள்? கிட்டத்தட்ட நேற்று தான் ஒரு அப்ராக்சிமேட் கல்வி கூட, இந்த இதில் பிரச்சனை யாரையும் வேலையை விட்டு அனுப்பக்கூடாது. சில பேர் நினைப்பாங்க இந்த டைமில் கொஞ்சம் சேலரி கட்டுறதுனால மற்ற இடத்துக்கு போயிடலாம். ஸோ ரெண்டு எய்ம் பண்ணிக்கிட்டேன், ஒரு இந்த 4 மாதத்துக்குள்ளே நார்மல் சேலரிக்கு வந்துடணும், ஃபுல் சேலரி கொடுத்துடணும். 4 மாதம் வந்து கொஞ்சம் ஆஃப்கோர்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஏன்னா கம்ப்ளீட் ஷட் டவுனில் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர் வேலையை விட்டு அனுப்பக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 4100 பேர் வேலை செய்கிறாங்க. 4100 பேர் எங்கள் வெறும் அந்த குரூப்பில் ஒன்று, அந்த ஃபுல் கம்பெனி, இந்த காலேஜ், ஸ்கூல், ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயும் சேர்த்து. எப்படி உணர்றீங்க சார், எங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்திருக்கோம் எப்படி உணர்றீங்க? இது நெவர் எண்டிங் ஜேர்னிங்க, அது லைஃப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பாண்ட் ஒர்க் பண்ண அதான் லைஃப் இருக்கணும். எங்கள் லைஃப் போகிறது நைட்டு நேற்று கூட இல்லை, நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த இப்போ இந்த கோவிட் பிரச்சனைகள் நிறைய பிரச்சனை. யூ இப்போ நீங்களாம் ஆண் தமிழ் இருந்தீங்கன்னா உங்களால் கோயில் கொட்டி கும்பிடணும், ஏன்னா கவர்மெண்ட்லாம் ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. சரி அப்படி பி ஆனஸ்ட், அதெல்லாம் ஏன்னா எல்லாமே சொல்கிறாங்க அப்புறம் கட்டிக்கோங்க அப்புறம் கட்டிக்கோங்க அப்புறம் எப்போ கட்டணும், கட்டிதானே ஆகணும் அப்புறம். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு வெரி டிசப்பாயிண்டிங் இந்த இதில் அவங்க பண்ணதெல்லாம். பட் நீங்கள் ஆந்தப்பிரனாக இருந்தீங்கன்னா சில டைம் நைட்டெல்லாம் தூக்கம் வரல எனக்கு, நேற்று நைட்டு 3:30 படுத்தேன், காலங்காலத்தில் எழுந்தபோது 6 மணிக்குள்ள விரத்திருச்சு இப்படி கை, அப்படியே ஸ்ட்ரெஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ். ஆனால் இதுதான் நம்மளோட என்ஜாய்மெண்ட்டு லைஃப்பில் நினச்சிக்கிட்டேன், ஓ இதுதான் நம்மளோட என்ஜாய்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது லைஃப்பில். இந்த மாதிரி 4 பேர்கிட்ட போய் இது பண்ணி அப்படி பண்ணி அசல் பண்ணி இப்படி பண்ணி பண்ணி ஒரு லெவலுக்கு எல்லாம் வென்ட்ரை கிளியர் பண்ணி லேண்ட் லார்டெல்லாம் கிளியர் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் பிஸ்னஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது, இட்ஸ் நாட் அ ஜோக். ஏன்னா யோசித்து பாருங்க, இத்தனை கடை ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இவ்வளோ நாங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கிறனால இப்போ நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுறோம், எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுக்குறோம், நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இவர்கிட்ட போங்க, அந்த அட்வொகேட்டுக்கிட்ட போங்க, இது மாதிரி பண்ணுங்கள், இப்படி நோட்டீஸ் அனுப்புங்க. இப்போது இன்ஃபேக்ட் நம்ப மாட்டேங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு 500 to 1000 பேருக்கு சாப்பாடு அமைச்சிட்ருக்கேன். இப்போ இப்போயும் எல்லோரும் வீட்டுக்கும் ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் அமைச்சிட்ருக்கேன், யாரெல்லாம் கேட்டாங்களோ எல்லாருக்கும் அமைச்சிட்ற சாப்பாடு, ஏன்னா எங்ககிட்ட வேலை செய்கிறவங்கள வெளியில் ஓடி. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எப்படி போகுது சார் உங்களுடைய டெய்லி லைஃப்? எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டு டைப் தான் கணசி. எனக்கு எப்படின்னா, நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராக இருந்துட்டு ஒரே கடையில் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நினைக்கிறதுலாம் அதை தான் நினைக்கிறோம். சரி ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ மாதேஷ் மாதிரி ஒரு நல்ல ஆள் எடுத்து ட்ரெயின் பண்ணி எனக்கு மாதிரி திங்க் பண்ண வச்சு ஒரு 6 மந்த்ஸ் 1 மணி ட்ரெயின் பண்ணி நீங்கள் நேர்மையாக இருக்கணும், நியாயமாக கரெக்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சு நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணுங்கள் புரியலா. அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் டவுட் இருந்தால் எனக்கு கேட்டுக்கோங்க, எதுவும் கேட்காம பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பேராமீட்டர் வச்சுட்டு, ஸோ நான் வேறு என்ன பண்ணுவோம், ஃபைனான்ஸு லைசன் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நம்ம தொடவே மாட்டேன், போய்க்க மாட்டேன், ஒரு ஹெட்டேக்கு எக்ஸ்பான்ஷன் இது ஒன்றி நான் பார்த்துப்பேன். மற்றதெல்லாம் என்ன பண்ணுவேன், மற்ற ஸ்டாஃபை நல்ல ஸ்டாஃபை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு, இப்போ ரிட்டையர்டு ஒரு பெரிய லெவலில் ஐஜி லெவல் ரேங்க்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒர்க் பண்ணுறாங்க, நம்மகிட்ட அட்வைசர்ஸாக இருக்காங்க பெரிய லெவலில், எங்கள் சீனியர் வைஸ் பிரசிடெண்ட்லாம் இன்றைக்கி எங்கள் சிஇஓ மணி உங்களுக்கு தெரியுமில்ல, மணி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு தெரியல, 4 லட்சம் சம்பளம் வாங்குவார் எப்படி பார்த்தாலும் மாதத்துக்கு. ஸோ அந்த லெவல்லையும் அழைச்சிருக்க நம்மகிட்ட. ஸோ ஒரு சந்தோஷம் தானே, இப்படி நம்மகிட்ட இருக்கவங்க இவ்வளோ பெரிய லெவலில் போகிறாங்க அப்படின்றது, எல்லாம் சொந்த வீடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க. ஏன்னா டாக்டர் ஷாம்பால் உங்ககிட்ட வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? நீ நான் அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்க எனக்கு ஓப்பனாக நான் என்ன சொல்லுவேன்னா, என் ஃபேமிலியோட அவங்க தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். இப்போ பாருங்க, என்னை பார்த்துக்கிற யுவராஜ்னா 14 வருஷமாக இருக்கார் என் லைஃப்பில். இப்போ நானே ஒரு தவறு செஞ்சுட்டேன், சாரி மாதேஷ் தப்புன்னு நினச்சி சொல்கிறேன், ஆனால் அதே டைமில் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க, ஒன் டைம் தான் சான்ஸ்.
2005 கடிதமே கிடைச்சிருவேன். ஏன்னா டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த டிசிப்ளின் விஷயத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது. குடிச்சுட்டு குடிச்சுட்டு வர்றது அதெல்லாம் ரொம்ப யூயோ. ஸ்லாம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ எப்போ ஆரம்பிச்சிங்க? ஸோ அது சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே பயங்கரம் பாடி பில்டிங் பண்ணுவேன். அந்த காலத்தில் எப்படின்னா இப்போ சரத்குமார் அண்ணன் சொல்லிட்டே இருப்பாங்க, ஸோ அவருக்குள்ள நான் பாடி பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சான்ஸ் தான் இந்த சான்ஸ். சரத்குமார் அண்ணன் ரியாஸ் கண்ணன் இருக்காங்களே, பயங்கர வெறி பிடிச்சாளுங்க ரெண்டு பேரும். வெயிட்டு தூக்குங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு சைட்லேயே 50 கிலோ போட்டு 50 கிலோ தூக்கும். அப்புறம் சின்ன பையனா ஒரு இந்த ஒரு ராஜாஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஐயோ ரொம்ப மோசம் ரெண்டு பேருமே ஆக்சுவலாக. ஸோ அவங்களாம் ரொம்ப குருங்க நம்மளுக்குலாம். பட் இப்போ பாடி பில்டிங் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, பாடி பில்டிங் பண்ணால் ரவுடி பையன் நினைப்பாங்க. உண்மையா இல்லையா? அது இன்னும் பிள்ளைங்க பெருசாக இருக்காங்க அவங்க பாருங்க அந்த ரவுடி பசங்க மாதிரி. ஸோ நாங்கள் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக பண்ணோம். இன்ஃபேக்ட் சரத்குமார் அண்ணன் நான் பார்த்தா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சி கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் 2013-14 நினைக்கிறேன் ஒரு ஜிம் ஆமிக்கணும்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னா எப்படியாவது பண்ணிடணும் ஒரு ஜிம், ஏன்னா ஜிம் ஒரு லுக்ரேட்டிவ் பிஸ்னஸும் கிடையாது. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணி பண்ணோம். இன்னைக்கு அப்படியே ஒரு ஜிம் அமைச்சோம் ஸ்லாம்ன்ட்டு. ஸ்லாம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்லாம்ங்கிறது எல்லா இடத்துலையும் சாம். ஸோ அதான் கான்செப்ட். ஆனால் இப்போ எல்லா ஜிம் என்னென்னா ஜிம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நாங்கள் பண்ண காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ் தான். பாடி பில்டிங் பண்ணணும், பெருசாகணும், சைஸ் இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும், வயரெல்லாம் சின்னதாக இருக்கணும். அதெல்லாம் இப்போ இருக்கிற ஜிம்லாம் ஃபிட்னஸ் ஜிம்ஸாகவே இருக்குது. ஃபிட்னஸ்னால் நீங்கள் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், நல்லா ஓடுங்க, நல்லா அவங்க என்ன பண்ணுறாங்க, இளைஞன் அப்படி வராங்க. ஸோ எங்கள் மோட்டோவே பார்த்தீங்கன்னா வி மூவ் வெயிட்ஸ் லக்கி மூவ் யர் மவுத்துன்னு இருக்கும். ஒரு டிஷர்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு டிஷர்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூட் ஜிம், ஆனால் எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ் ஜிம். பாடி பில்டிங் பற்றி பேசுகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் இதில் சில ராட்லாம் இருக்கும், அது வந்து 180-200 கிலோ வரைக்கும் தூக்கும். இப்போ மற்ற ராட்லாம் எடுக்க முடியாது, இப்போ மற்ற ஜிம்ல அந்த ராடே இருக்காது, நெல்கோ பார்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ராட்ஸ் வச்சுட்டு ஹெவி ஜிம்ஸ் வேறு நீங்கள் வந்துட்டு நீங்களே ஸ்லாம் மெம்பர் தான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கனாலே நீங்கள் பார்க்கும்போது மற்றவங்களாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம பிரிச்சு எடுத்துருந்தோம் போல இருக்கணும், அந்த ஒரு வெறி அந்த 1 ஹவருக்கு பண்ணிடணும் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜிம் எக்ஸ்ட்ரீம் ஃபிட்னஸ் ஜிம். ஓகே, ஸ்லாம்ஸ் எத்தனை இருக்குது சார் நம்ம? இப்போ 29 ஜிம் இருக்குது, ஓப்பனாக இருக்குது. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் நீ சவுத் இந்தியாவிலே நம்ம தான். ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம் சார்? ரொம்ப முக்கியங்க. ஃபிட்னஸ்ங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இது டிசிப்ளின் வந்துடும். ஏன்னா இன்றைக்கி பாருங்க இந்த கோவிட்லலாம் தப்பிச்சதே ஃபிட்னஸ் தான். ஸோ என்ன இன்னொரு அட்வான்டேஜ்னா இந்த ஃபிட்னஸ் ஜிம்மில் இருந்தனால தான் எனக்கு இது வரைக்கும் குடிக்கணும், ஒரு தம் அடிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க, தம் அடிப்பாங்க. எனக்கு அது தோணுது கூட கிடையாது. எனக்கு ஐயோ ஜிம்மு புரியல, அது ஒரு டிசிப்ளின் தானே. அந்த பயம் இன்னைக்கு ஜிம் இன்னைக்கு காலம் அப்படியே நான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன் காலத்தில் மிஸ் பண்ணுவோம். அது அப்படியே மனசில் ஓடிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் என்னடா பண்ணாமல் பண்ணிட்டே இன்னைக்கு என்னடா இவ்வளோ சோம்பேறி ஆகிட்டு அப்படியே தோணும். ஸோ அது ஒரு டிசீஸ் மாதிரி. அது ஏன்னா இப்படி இருந்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு என்றைக்குமே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சின்ன பிள்ளைங்களாலும் சரி, ஒரு நீங்கள் 13 தாண்டிட்டிங்கன்னா தயவுசே ஜிம்மில் போட்டுருங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம் தண்ணி தம்மோட எங்கெல்லாமோ போயிட்டாங்க, இந்த இதுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தயவுசெய்து ஜிம் போங்க. ஏன்னா உங்கள் டிசிப்ளின், அதில் ஒரு டிசிப்ளின் வர டிசிப்ளின் நீங்கள் என்ன தான் அடித்தாலும் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் வரே வராது. ஸோ ஜிம் இஸ் மஸ்ட். இதுக்கும் எங்கள் ஃபாதர்லாம் பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க. எனக்கு அது ஃபஸ்ட் டைம் நான் தொடவே கூடாது, நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன் நான் ஜிம் போனால். ஸோ எனக்கு எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நீ பிஸ்னஸ் பண்ணாலும் ஆனால் யூ ஹாவ் டு டூ ஆல் திஸ் சொல்லுவாங்க. ஸோ நீ சொந்தமாக சம்பாதிச்சு பண்ணிக்கொண்டுருவாங்க. நான் புரிஞ்சுல சொல்கிறது. ஸோ எங்கள் வீட்டில் பண்ணாதுன்னு சொல்லலை, ஆனால் இன்றைக்கி ஏன்னா எங்கள் ஃபாதர்லாம் கூட பண்ணுவாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள். ஆனால் நான் இது வரைக்கும் டச்சே பண்ணாதான் அந்த ஜிம் ஒரு காரணம், அது பெரிய காரணம். அது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். எங்கள் ஃபிட்னஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன். ஜிம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் ஏதாவது ஃபிட்னஸ் ஜிம். காலகட்டத்தில் எழுதிங்களா வீட்லேயே கூட ஒரு எதனா புஷ்அப்ஸு, ஒரு கொஞ்சோண்டு அப்டமன் எக்ஸசைஸு, கொஞ்சோண்டு ஸ்குவாட் லெக்ஸ் கொஞ்சம் எக்ஸசைஸு, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் பர் டே உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போனால் யாரும் பார்த்துக்க போகிறது கிடையாது. இதான் நீங்கள் நிலம்ப எப்படி பாருங்கள். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா சார் டைம்? நான் பார்த்துருக்கேன் உங்களோட சோஷியல் மீடியாவில் உங்கள் பசங்க ரெண்டு பேருக்கும். நீ எனக்கு 4 பிள்ளைங்க ஆக்சுவலாக. ஓ, ஆனால் ரெண்டு பேரும் அதிகமாக ட்வின்ஸ் வைக்கிறேன். ரெண்டு பேர் ட்வின்ஸ் வைக்கிறேன். ஐ மீன் என் ஃபஸ்ட்டு டாக்டர் பேசாரா, ஸோ அவன் தான் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் மாதிரி எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கப்புறம் ஜோனா, அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேரும் நோவா ஐசையா, ரெண்டு பேர் ரெண்டும் பா அம்மா கடவுளே. ஐயோ அது ரெண்டுக்கும், அது மற்ற ரெண்டும் ரொம்ப சாஃப்ட்டு. இது ரெண்டுக்கும் ஏங்கணும். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, எல்லோரையும் ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு. முன்னாடி டீச்சரை பார்த்து கேட்குது, ஆர்ட் டீச்சரை பார்த்து கேட்குது, உங்களுக்கு பிரெயினே இல்லையா, பிரெயினே கிடையாதா, அப்புறம் கிரிக்கெட் ஆடுறது இவ்வளோதான், 3.5 வயசு தான் ஆகுது. அது என்றைக்கு சொல்லுது அன்றைக்கி, என்ன உடம்பு ஒழிக்குதா, வயசாயிருச்சா, ஓட முடியலையா, ஒரு திமிர் பிடிச்சி, ரொம்ப திமிர் பிடிச்சி ரெண்டும். ஸோ அதுங்களை அடைச்சி பண்ணுறீங்க அவங்களோட நேரம் டெய்லி மார்னிங் ஒரு 1-1.5 hours. இப்போ கொஞ்சம் இந்த கோவிட் ஓப்பன் பண்ணிச்சுல, இப்போ ஒரு 1-2 months கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. பட் யூஷுவலாக ரொம்ப நேரம் ஆகும். இப்போ என்ன கோவிட்ல சும்மா அவங்க கூட தான் இருந்தேன் ஃபுல் டைமு. ஸோ யா, ஆஃப் கோர்ஸ் டெஃபினெட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். எதை நோக்கி பயணிக்கிறது சார் இன்னைக்கு இருக்கிற தொழில் நிறுவனங்கள்லாம்? நீங்கள் இந்த கொரோனா பீரியட் மட்டும் சொல்லாதீங்க, ஒட்டுமொத்தமாகவே நாம் வந்து சரியான பாதையை நோக்கி, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறதா எல்லா தொழில்களுமே? கண்டிப்பாக அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு வரைக்கும் அது
போன இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நான் கூப்பனாக சொல்லிடுவேன், இதுதான் இதுதான் இதன் போன இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மச் பெட்டர். ஏன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபோர்டாக இருந்துட்டாங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்கு அந்த மாதிரி ஒரு. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபோர்டு ஆவாக என்ன ஆகிடுதோ பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் எப்பவுமே. அது ஒரு எனக்கு அது ஒரு அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். சார், ஸ்லாம்ஸாக இருக்கட்டும், அதே போல் டோனியன் காயாக இருக்கட்டும், நிறைய ஹை ப்ரொஃபைல் பீப்புளுக்காக தான் நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் வெளியே பார்க்குறவங்களுக்கு தெரியும். உண்மையிலே எல்லாருமே வராங்களா உள்ளே? நீங்கள் ஒரு முடிவெட்டுக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க? ஒரு 150 ரூபாய், 200 ரூபாய். ஸோ எசென்ஷியல்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது புரியலா? ஓகே. ஸோ 150 ரூபாங்க அது. ஸோ ஒரு ஜிம்முக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு மாதத்துக்கு ஒரு 600 to 700 1000 ரூபா கொடுப்பீங்க? 1000 ரூபாய். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து நாங்கள் வாங்குறது 11999 இன்க்ளூடிங் டேக்ஸ், அதில் 1800 ரூபா டேக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் வெளிப்புற தோற்றத்துலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்கிறவங்க தான் இதற்குள்ளே நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு. ஒன்றுங்க, எங்க வர்றவங்க வந்துட்டு தான் இருக்கிறாங்களே. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வரும் இல்லை எல்லாருமே வராங்களான்னு கேட்குறேன். டோனியன் கையில் வந்து எடுத்துக்கோங்களேன், டோனியன் கே எசென்ஷியல்ஸ் இருக்குது, 4 எசென்ஷியல்ஸ் இருக்குது, ஒரு 23 டோனியன் கே கிட்ட இருக்குது. வெறும் இதில் ஒண்டி ஒரு மாதத்துக்கு பி சர்வீஸ் அரௌண்ட் 40,000 கஸ்டமர்ஸ் வெறும் என் கம்பெனி ஒன்று அவுட்லெட் கொண்டு ஃப்ரான்ச்சைஸ்க்கே போல சரிங்களா. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 அவுட்லெட் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது வெறும் டோனிங் எசென்ஷியல்ஸ். இப்போ இத்தனை கடை ஓப்பன் பண்ணி ஒருத்தர் 3 கடை 4 கடை வச்சுருக்காங்க. அப்போது அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அத்தனை கஸ்டமர் வராது தானே செய்கிறாங்க. ஸோ அத்தனை ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர் தான் இருப்பாங்க ஒரு வெறும் தமிழ்நாடு ஒரு இந்த 4 ஸ்டேட்டில். ஸோ அதெல்லாம் ஒரு தவறான ஒரு பிம்பம். ஏன்னா சரி அது ஓகே, டோனின் கேனு பார்த்தா கொஞ்சம் நீச் செக்டர் தான், ஆனால் டோனின் கேலே இருக்கு ரொம்ப ஹைலி ட்ரெயின் இல்லை, லண்டனில் ட்ரெயின் அங்கே எவ்வளோ தெரியுமா ஹேர் கட் ஸ்டார்ட் ஆகும்? 450 ரூபா. ஸோ உங்களால் மாதேஷால ஒரு மாதத்துக்கு 450 ரூபா கொடுக்க முடியாதா? ரொம்ப ஹை குவாலிட்டி பக்கா ஃபாரினில் ட்ரெயின் பண்ண ஸ்டாஃபுக்கு கொடுக்க மாட்டீங்களா? சரி, ஒரு டோனின் கேலில் நாங்கள் எவ்வளோலாம் சம்பளம் கொடுக்குறோம் சொல்லுங்கள். ஒரு ஹையஸ்ட் பேட் எவ்வளோ வாங்குவார்ட்டு? ஒரு 20,000 கொடுக்குறீங்களா? ஓ போ 20,000. ஸோ இங்கே மினிமம் சேலரி 50,000 மேலே போயிடுது. 50,000 மினிமமே, ஹையஸ்ட்டெல்லாம் வந்து 125,000 வாங்குறேன். நான் சொல்கிறது இப்போது எங்கள் பூமா ஓ நான் தான் இப்போ கம்மியாக சொல்லியிருக்கேன். ஆ பின்ன 125, இப்போ 125,000 சம்பளம் அவங்க வாங்குறாங்கன்னா ப்ளஸ் இன்சென்டிவ் வாங்குவாங்க ஒரு 30,000 20,000. ஸோ 140,000 150,000 150,000 சேலரி வாங்குறா, அட்லீஸ்ட் ஒரு 3 லட்சம் சேல்ஸ் பண்ணணுமா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேர் கட்டு. பூமான்னு ஒருத்தவங்க இருக்காங்க இப்போ எல்லாம் டாப் ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் வருவாங்க. நான் சொல்கிறது எனக்கு நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி என்ன புக்கிங் கிடைக்க மாட்டேங்குது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லிவிடுவேன். ஸோ பெரிய பெரிய ப்ரோ ஆக்டர்ஸ்லாம் நான் கூட சொல்கிறேன், அவங்க ஒய்ஃப் எல்லாமே புரிதலாக சொல்கிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்களா அவ்வளோ ட்ரெயின்டு, இப்போ கலரிங்லாம் அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு, லண்டனில் போய் ட்ரெயின் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. எப்படி இந்த ப்ரொஃபைல்ஸை உருவாக்குனீங்க சார் நீங்கள்? எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக இதையெல்லாம் செய்தால் தான் நம்மை நோக்கி எல்லோரும் ஓடி வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? சரி, எனக்கு ஒரு ஜென்ரல் பிரின்சிபல் என்ன வச்சுப்பேன்னா வந்து ஒரு 100 ரூபா ஒரு கஸ்டமர் உங்களுக்கு மாதேஷ் கிட்ட 100 ரூபா வாங்கினா 85 to 90 rupees திருப்பி வேல்யூ கொடுத்துடணும் கஸ்டமருக்கு. 10 ரூபாய் என்னோடய லாபம், அதில் சம்பளம் இருக்கலாம், ரெண்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஒருத்தர் டிவைட் ஆகுது ஓவர் பீரியட் ஆஃப் அத்தனை கஸ்டமர்ஸில். பட் 90 rupees வேல்யூ திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமர் உங்களை வந்து நம்ப, ஓஹோ அவங்களா கரெக்டாக இருப்பாங்க விஷயத்தில், உங்களுக்கு பிடிக்கலையா திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடுங்க காசு புரியுதுங்களா. இந்த ஒரு சின்ன பிரின்சிபிள் வச்சே ஓட்டணும் இன்றைக்கி, அதனாலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ மற்ற பிராண்டில் போய் மற்ற பிராண்டுக்கு போகிறீங்க, சரி நீங்கள் ஏதோ 10,000 சர்வீஸ் பண்ணுறீங்க பிடிக்கல, அவங்க திருப்பி கொடுப்பாங்களா? அப்போ தான் தெரியாத மாதிரி பண்ணிப்பாங்க, ஃபோன் எடுக்க மாட்டாங்க, அந்த அப்படிலாம் கிடையாது. உடனே காலுக்கு வந்துடுவாங்க. 500 ரூபா சர்வீஸ்னா கூட 10,000 ரூபாய் திருப்பி பொருள் தருவாங்க, ஸ்பா தருவாங்க, உங்களுக்கு ப்ரைடல் தருவாங்க, எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து நீதான் சாரி ரொம்ப பண்ணது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களை சொல்கிறது சில டைம் அது எங்கள் மேலே மிஸ்டேக்கே இருக்காது. இப்போ சில டைம் சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் பிரசிலியன் ரூ அவுட்னு இருக்குது, அது ஒரு மாதிரி ஸ்மூத்னிங் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஹேர், ஒரு ப்ரோட்டீன் ட்ரீட்மெண்ட், அது பண்ண பிறகு இந்த நான் சல்ஃபர் ஷாம்பு யூஸ் பண்ணி ஒரு ஷாம்பு கொடுப்போம். அவங்க நம்ம வீட்டில் போய் ஏதாவது ஷாம்பு போட்டுருவாங்க, அது உடனே என்ன பண்ணுவோம் சல்ஃபர் அது வாஷ் அவுட் பண்ணிவிடும், அடுத்த நாளே வந்து சரியில்லைன்னு நாங்கள் உடனே திருப்பி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எங்களுக்கு நஷ்டானாலும் பரவாயில்ல, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு டேலேருந்து இருந்துட்டோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி லெவலுக்கு பில்ட் பண்ணியிருக்கோம், ஒரு லெவலுக்கு இப்போ ரெக்கவர் பண்ணுறக்கும் அது ஒரு காரணம். ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்லாம் ஜிம் போயிருந்தீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம், ஒரு ஒரு டிவிஷனுக்கு ஒரு ஒரு மிஷினுக்கு நடுவில் இப்போ ஷீட் அடிச்சிருக்கோம் இந்த கஷ்டத்துலையும். அப்போ என்ன எடுத்து கஸ்டமர் வந்தாலும் ஓஹோ ஒரு லெவலுக்கு சேஃப்டியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். கிட்டத்தட்ட பல துறைகளில் ஒரு 4,000 to 5,000 பேர் நீங்கள் வந்து சம்பளம் கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த கன்சர்ன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை அதுக்கெல்லாம் கன்சர்ன்டு ஒரு ஜிஎம் இருப்பாங்க, ஜிஎம் மேலே ஒரு சீனியர் ஜிஎம், ஒரு விபி, ஒரு சீனியர் விபி, அதுக்கு மேலே ஒரு அடிஷ்னல் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் என்கிட்ட வரும். ஸோ இந்த மாதிரி இத்தனை லெவலில் இருக்கும். ஸோ அவங்கள ட்ரெயின் பண்ணிவிடுவோம் மேனேஜர் லெவலில். நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இந்த இப்போ எங்ககிட்ட வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கெல்லாம் மேனேஜர்ஸ் நாங்கள் வந்துட்டு இங்கே தொழிலாளியே வச்சுக்க மாட்டோம். இங்கெல்லாம் வந்து வி வாட் வி ட்ரைங் டு டூ இஸ் வி ட்ரைனிங் லீடர்ஸ். இப்போ நாளைக்கு இப்போ மாதேஷ் மாதிரி ஒரு ஆள் என்கிட்ட ஜாயின் பண்ணாங்கன்னா வி டெல் தம் வி வாண்ட் டு ட்ரெயின் யுவர்ஸ் லீடர். ஸோ நீ வந்து இங்கே வந்து மற்றவங்க கம்பெனி மாதிரி ஒரு ஒரு 6 மாதம் இருந்துட்டு ஓடுற மாதிரி இருந்தால் அதை இசை ஜாயின் பண்ணாது, லைஃப் லாங் செட்டில் ஆகணுமா இங்கே இரு. ஸோ இப்போ எனக்கு மாறியோ எங்கள் சீனியர் விபி மயனி இருக்கார், இப்போது அவர் என்ன அடிக்கடி சொல்லுவார், அவர் சம்பளம் வந்து ஃபஸ்ட்டு ஹாப்பில் வந்து 35,000 to 40,000. இன்றைக்கி அவர் சொல்கிறாரு என்னோடய இன்கம் டேக்ஸ் மாதத்துக்கு நான் கட்டுறது 60,000 ரூபா மேலே கட்டுறாரு, இஸ் ஆல்மோஸ்ட் டபுள் மை இனிஷியல் சேலரி வித் இன் அ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்.
ஸோ இதை நிறைய பேர் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவ்வளோ சேலரி இன்க்ரீஸு. ஸோ நிறைய பேருக்கு என்ன பண்ணுறோம், ரொம்ப ஹையாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, என் கார்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவ மணி வந்து என் பாஷை வச்சுருக்காரு, எத்தனை யாரும் சொல்ல முடியும், பார்ஷை கொடுத்தாங்க, ஒரு சிஇஓ கிட்ட இவர் மாதிரி வந்து என்னோடய பிஎம்டபிள்யூ வச்சுருக்காரு, இன்னொரு ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அனிருத் பேசியிருப்பீங்க, ஆமாம், அவர் வந்து என்னோடய ஓல்வா தூக்கிட்டு போயிட்டார். ஸோ எனக்கு தான் வேணும் என்ன போகல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டா, சரி வச்சுக்கிட போட அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி ஒரு பிஹேவ் லைக் அ ஃபேமிலி. பட் அந்த மாதிரி வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு, ரெகுலர் டச்சில் இருப்போம், என்ன ஆகுது ஏதாவது, எத்தனை கஸ்டமர் எப்படி அவங்க எல்லோரும் கரெக்டாக ஹாப்பியாக போகிறாங்களா அதை செக் பண்ணுறது, ஸோ ஃபீட்பேக் வாங்குறது, அந்த ஃபீட்பேக்கில் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனே ரெக்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி திருப்பி அது வராத மாதிரி மற்றவங்களை ட்ரெயின் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 ரொம்ப ஒரு ஆக்டிவ் டீம் இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு நல்ல ப்ளஸ் அவங்க கூட ஒரு நல்ல, எங்கள் கூட இந்த ஸ்டாஃப்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ யாருமே எங்களை இந்த கஷ்டமான நேரத்தில் யாரும் விட்டு போடணுன்னா பாருங்கள், இப்போ ஒரு நல்ல ஒரு அப்போ தானே. பிஸ்னஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் பார்த்து வியர்ந்த பிஸ்னஸ்மேன், அது மாதிரி வேர்ல்டில் இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் இந்த மாதிரி பண்ணணுங்க அப்படின்னு நீங்கள் கூட பரவாயில்லப்பா, இது ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறதுக்கு, இவர் சீக்கிரங்கன்னு அதன் நல்ல ஒரு அது கேவின் கேர், அவரெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அவர் அவர் நிறைய பேர் சொல்லி குடிக்க மாட்டார், எனக்கு அப்போ அதில் ஒரு தனியாக ஒரு அட்ராக்ஷன் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மேன் அப்படின்வாங்க அவர், ரொம்ப ஒரு இது. சரி, எனி பிஸ்னஸ் மேனுங்க, நீங்கள் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், சின்ன லெவலில் கூட ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார், கஷ்டப்பட்டு ஒரு கடையிலேருந்து ரெண்டு கடையாக்குவார். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் தானேங்க. இப்போது ஒரு காலத்தில் ஆசிரியர் பிரியாணியில் கூட நாங்கள் ரொம்ப யோசிப்பேன், ஏன்னா ஒருத்தர் ஒரு நாள் இன்ட்ரிவியூ பண்ணேன், அவரை நான் இன்ட்ரிவ் பண்ண ப்ரோவோக்கு இன்ட்ரிவ் பண்ணும்போது சொன்னார், நான் தள்ளுக்கடை வச்சு, அவங்க நம்ம லெவலில் பிஸ்னஸ் பண்ணாலும் கூட தள்ளுக்கடை வச்சுருந்தேங்க, இன்றைக்கி ஒரு கடை வச்சுருக்கேன்னு. எனக்கு ஒரு விளையாட்டு கிடையாது இல்லை, எனவே இன்னும் ஒரு ஏன்னா வெளியில் இருக்கவங்க நிறைய பேர் இப்படி ஆகும்னு பேசுகிறதோட எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் அந்த நிலமையில் ஒரு தள்ளு கடையை வச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, இங்கே ஒரு தள்ளுக்கடை வச்சுருந்தா பொறுக்கி பயலுகர் பிடிச்சிட்டு வர ரவுடி பயலுக, அப்புறம் போலீஸ்காரங்க மாமூலு, அப்புறம் வந்து கட்டிங் போடுவாங்க டிராஃபிக் காரங்கே நிறுத்தாது அங்கே காத்தாருந்துட்டு புரியல, அப்புறம் ஹெல்த் அஃபீஷியல்ஸ் பிரச்சனைங்க, எவ்வளோ பெரிய விளையாட்டே கிடையாது. ஸோ இதுக்கு நடுவுலையும் வந்துட்டு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ரெண்டு கடையை ஓப்பன் பண்ணுறாருன்னா அப்போ அது டேலண்ட் தானே. ஃபேஸ்புக்கில் போட்டோ இன்ஸ்டாகிராமில் போட்டோ சும்மா உட்காந்துலாம் ஒன்றும் நடக்காது, கடினமான உழைப்பு, கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், வேலை செய்யாது முன்னேற முடியாது, அதில் அதில் மாற்றமே கிடையாது. ஸோ அந்த கடின உழைப்பு யார் பண்ணாலும், நீ பெரிய லெவலில் பண்ணாலும் ஓகே, சின்ன லெவலில் பண்ணாலும் ஓகே, நான் பெரிய ஃபேன் ஆகிடுவேன். உடனே ப்ரோவோக்கை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ ரொம்ப ஒரு மேகசின் அமைக்கணும், ஒரு ஒரு எனக்கு வந்து எப்படின்னா ரொம்ப சோஷியல் காஸ்ட் மேகசின் அமைக்கணும் அப்படின்னு நிறைய படிச்சிருக்கேன், நிறைய இடத்த போய் பார்த்துருக்கேன், மற்ற இடத்துக்கும் இங்கே இந்தியாவுக்கும் இந்தியாவை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் காஸ்ட் மேகசின் அமைக்கணுன்ற சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஆனால் லைஃப் ஸ்டைலோட இப்போது, ஸோ அது என்ன பண்ணோம், ப்ரோவோக் ப்ரோவோக்குங்கிறது ஒரு நோண்டி விடுற மாதிரி உங்களை யோசிக்கிறது தர கரெக்டான வழிதல் உந்துதல் பண்ணுறாங்க, கொஞ்சம் நீங்கள் உங்களை ப்ரோவோக் பண்ணி த கரெக்டான இடத்துக்கு யோசிக்க வைக்கிறது. ஸோ மெயினாக என்ன பண்ணுவோம், நாங்கள் நிறைய விஷயத்தில் என்ன எழுதுவோம், இந்த ஜாதிங்கிறத ஒழிக்கணும்னு எழுதிட்டே இருக்கோம். நான் வந்து 2014 எழுதிட்டே இருக்கிறேன், ஒழிக்கணும். ஏன்னா ஜாதிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்லேவரி சிஸ்டம் ஆக்சுவலாக, ஸ்லேவரி சிஸ்டம் தெரியுமில்ல, அமெரிக்காலெலாம் இருந்த மாதிரி கருப்பங்கள் கருப்பர்கள் வெள்ளையர்கள் இருக்கிற ஸ்லேவரி சிஸ்டம், இது அப்படியே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஜாதி. ஸோ இதை ஒழிக்கணும் அப்படின்னு ரொம்ப எழுதுகிறேன். அதே மாதிரி ரிலிஜனை பற்றி வந்து ப்ரைவேட் மேட்டராகிடணும், இப்போ என் ரிலிஜனை பற்றி நான் உங்ககிட்ட பேசக்கூடாது, உங்கள் ரிலிஜனை பற்றி என்கிட்ட பேசக்கூடாதுன்றது ஒரு டீசென்சி, அது மாதிரி நிறைய எழுதுவோம். இந்த மாதிரி சோஷியல் காஸ் இதுக்கு நடுவில் நிறைய இதே வாசல் எடுத்தால் போர் அடிச்சிருப்பாரு, நிறைய லைஃப் ஸ்டைல் உள்ள தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், ப்ரோவோக் டிவின்னு அமைச்சோம். ப்ரோவோக் டிவிலையும் இந்த மாதிரி நிறைய குக்கிங் கண்டென்ட்டு நிறைய, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்டு நிறைய இருக்கும். அதே மாதிரி ப்ரோவோக் ரேடியோ அமைச்சோம். ப்ரோவோக் ரேடியோ பார்த்தீங்கன்னா வெறும் எங்கள் டோனிங்கேயில் ஒண்டி தான் வரும், எல்லா டோனிங்கே எசென்ஷியல்ஸ் ஜோனாஸ் ஹேக்கண்டாஸ் எல்லா ஐஸ்கிரீம் அதெல்லாம் எல்லாம் நம்மளுது தானே. ஸோ எல்லாத்துலையும் ஸ்லாம் ஜிம்லலாம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு அரை ஹவர் ப்ரைஸ் பண்ணால் ஒரு 1 minute ஒரு 30 seconds அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ எங்களே கிராஸ் பிராண்டிங் நாங்கள் பண்ணிப்போம். இப்போ நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து அதை எங்கள் அட்வர்டைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். உங்களுடைய டெய்லி லைஃப்பில் பாடி பில் அப்போ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, இப்போது எந்த மாதிரி மாற்றங்கள் ஏதேனும் பண்ணியிருக்கீங்க? இப்போது ரீசெண்டாக வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ன்ற ஒன்று இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து IF-ன்றது இப்போ என்ன சொல்கிறாங்க, முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம், 3 வேளை நல்லா சாப்பிடணும்னு சொல்லி நம்ம ஊரெலாம் சொல்லி கொடுப்போம். நீங்களே உணவு பிரியர்னு சொல்லியிருக்கீங்க. ஐயோ நான் அதான் சொல்லியிருந்தேன், சாப்பிடாமச்சுன்னு ஒரு பிரியாணி இப்போ எல்லாம் பத்தாது எங்கே இது பாருங்க, 120 கிலோவில் இருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா 120-175 pounds. ஸோ எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், அந்த படத்துலேயே என்ன ஆயிடுச்சு, 15 கிலோ இறக்கிட்டேன் இப்போ இந்த கோவிடில். இப்போ கண்டினியூஷன் என்ன பண்ண போகிறாங்கட்டு அவங்களுக்கே அவங்க இடம், எனக்கும் ஜிவி பிரகாஷ்க்கும் கௌதம் அஸ்தமினுக்கும் எல்லா காம்பினேஷன் சீன். பட் ஆனால் இது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் இது எல்லாம் ஃபாலோ பண்ணோம், எவ்வளோ குறைவாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லதுன்றதோட எவ்வளோ டைம் லிமிட் கம்மியாக சாப்பிட்றீங்களோ வந்துருச்சு. இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறது பாருங்கள், நைட் வந்து இப்போ மதியானம் வந்து ஃபஸ்ட் மீல் வந்து 4 மணிக்கு தான் சாப்பிடுவேன்,
நாலு மணிக்கு ஒரு மீல் சாப்பிட்டேன்னா அடுத்த மீல் வந்து ஒம்பது மணிக்குள்ள முடிச்சிடும். ஸோ அஞ்சு ஹவர்ல முடிச்சிடுவேன் சாப்பாடு மீல். அடுத்த நாள் திரும்பி நாலு மணி தான். ஸோ இருபது ஹவர் ஃபாஸ்டிங் ஆயிடுது. இதை கண்டுபிடிச்சவருக்கு இன்னைக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஓ ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 16 kilos இறக்கிட்டேன். என்னோட கொலஸ்ட்ரால் இறங்கிருச்சு. என்னோட சுகர் அஃப்கோர்ஸ் சுகர் வந்துட்டு இதுக்கும் டைரக்டாக கனெக்ஷன் கிடையாது. அதில் வெயிட் இறங்கினா எல்லாமே அட்வான்டேஜ் தாங்க. இப்போ என் வெயிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 9 inches இறங்கிருச்சு. புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் தொழிலில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளணும். தயவுசெய்து என்ன பண்ணுங்க, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க எனக்கு நல்லா சாப்பிடுவேன் அதனால் நான் ரெஸ்டாரண்ட் அனுப்பிச்சிடுறேன், ஒரு நல்ல எனக்கு நல்ல விஷயம் தெரியும் அதனால இதை அனுப்பிச்சிடுறேன். தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் எங்கேயாவது போய் வேலை செய்யுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க. எதனால எந்த தொழில்னாலும் இப்போ கூட பாருங்க, நான் பாலிடிக்ஸில் இறங்கினேன், இப்போ 3 வருஷமாக ஐயா கிட்ட கற்றுட்டுருக்கிறேன், இன்னொரு 10 வருஷம் கூட கற்றுக்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா எவ்வளோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தயவுசெய்து கற்றுக்கணும்னு பாருங்க. இந்த பிஸ்னஸில் போய் ஒரு இடத்துல கற்றுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் இப்போ உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இஷ்டமோ ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு 10 நாள் வேலை செய்யுங்க, இல்லை ஒரு 2 வருஷம் வேலை செய்யுங்க, அப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ ப்ராஃபிட் வருமா அப்படின்னு யோசிச்சுட்டு கரெக்டான இடத்த பார்த்து பண்ணிங்கன்னா அது ஒரு நியாயமான ஒரு இது. ஒன்றுமே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். தயவு செய்து அதை பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி டைமில் இல்லை எனக்கு அந்த மாதிரி வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு அவங்க எல்லா நாலேஜும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு புதுசாக பிஸ்னஸ் அமைக்கிறவங்களுக்கு. பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸில் சாதிக்கணும்னு நினைக்கிறோம், அதே ஸ்பெஷலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மானம் கட்டத்தனமாக இருக்கும். ஏன்னா இதுதான் உண்மை. பிஸ்னஸ்மேன்லாம் இன்றைக்கி வந்து இருக்கிற நிலம்னு பார்த்தீங்கன்னா மானமே இருக்கக்கூடாது. புரியல எல்லாம் அந்த பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஒருத்த விடமாட்டான், பிரச்சனை பண்ணுவான். ஸோ நெவர் கிவ் அப் பாலிசி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும், நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம நியாயமாக இருக்கணும். கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டேக்ஸை 1 ரூபாய் எல்லாம் கட்டுங்க. என்னோடய சீக்ரெட் அதாங்க, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் எல்லாம் டேக்ஸ் கட்டு, 1 ரூபாய் யாரும் கை கட்ட முடியாது. புரியல ஏன்னா வந்துட்டு ஓஹோ இவர் டேக்ஸில் ஏமாத்திட்டாரு இது மாதிரி பண்ணிட்டாரு. மாடம் எதுக்கு நம்மளுக்கு நேரமே இருந்துட்டு போயிடுங்க. 10% கிடைக்கிது அநியாயமாக 4 சந்தோஷம் பாருங்க. கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு போகிறது மேலே தான் போவீங்க. வேறு ஒரே ஷார்ட் அப்பு தான். ஒரே இந்த டவுன் போகிறது ஐயோ எல்லாம் கஷ்டமே கிடையாது. இன்றைக்கும் கஷ்டத்துலேயும் நம்ம மேலே தான் இருக்கணுமே தவிர, ஏன்னா அந்த நேர்மையில் இருக்கிறனால தான். அதே மாதிரி நிறைய பேர் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஹராஸ் பண்ணுவாங்க, பிரச்சனை வருவாங்க. சில டைம் பிஸ்னஸே இருக்காது, அன்றைக்கி வந்து எனக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் கொடுன்னு உட்காந்துருப்பாங்க. எல்லாம் பொறுமையாக இருங்க, நிறைய பொறுமையாக இருங்க. நெவர் கிவ் அப், விடாமுயற்சி பொறுத்தலாம், பார்த்துக்கலாம், எதுனாலும் பார்த்துக்கலாம். பொறுமையாக இருந்து வின் பண்ணணும். அதான் என்னோட அட்வைஸ். நான் கொஞ்சம் மான கட்டத்தமாக இருக்கணும். உங்களுடைய வெற்றிக்கான அந்த வெற்றி சொல், அந்த கோட் என்ன மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் சார்? அந்த நெவர் கிவ் அப் தான், வி ஷுட் நாட் கிவ் அப். அதுதான் என்னோட ஒரே இது. பார்த்துக்கலாம், நம்ம மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைமில், என்னடா இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே சில பேர். இப்போ திடீர்னு வந்து இப்போ இபி டிபார்ட்மெண்ட் திடீர்னு ஃபுல்லாக கட்டுக்கிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் பாருங்கள், மாரட்டோரியம்னு 6 மாதம் போட்டு இன்னும் வந்து ஹோட்டல்லாம் ஓப்பனே பண்ணல, காலேஜ் ஸ்கூல் ஓப்பன் பண்ணல. இப்போ மாரட்டோரியத்தை பற்றி அந்த மினிஸ்ட்ரியை காணும், சத்தமே காணும். அப்போது இன்றைக்கி 4 அன்னைக்கு வருது, 4 அன்னைக்கு லோன் வரலாம், என்ன இப்போ எப்படி நீங்கள் சர்வை பண்ண போகிறீங்கன்னு தெரியல. பட் பார்த்துக்கலாம் என்ன இடப்போது, ஆமிக்கும் போது இதெல்லாம் இருந்தால் நினச்சோம். ஸோ நெவர் கிவ் அப். கடவுள் ஒருத்தர் இருக்கார், கண்டிப்பாக ஒரு நியாயமாக பார்த்துப்பாரு. எதுனாலும் வி வில் சர்வை திஸ், டோன்ட் வரி, ஜஸ்ட் பி ஸ்ட்ராங். அவ்வளோதான். பிஸ்னஸ் பாஷா அந்த ப்ரோக்ராமில் உங்களை எடுத்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்கேருந்து எங்கே வந்திருக்கீங்க, இந்த புள்ளியில் எப்படிலாம் பயணிக்கிறீங்க, இதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதே போல் தொழில்முறைகளை அதாவது பிஸ்னஸில் எப்படிலாம் வெற்றி காணணும், அதற்கான வழிகள், அதே போல் பல உங்களுடைய தனிப்பட்ட ப்ரொஃபைலையும் நாங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. இதையெல்லாம் உங்களுடைய ஒப்புதலோடு நாங்கள் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். மக்களும் அதை நோக்கி பயணிக்கட்டும், உங்களை போல் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும், எல்லோருமே வெற்றியாளராக உருவாக வேண்டும் அப்படின்றதான் எல்லோருடைய ஆசையும். எங்களுடைய பேட்டிக்காக நீங்கள் நேரம் கொடுத்தமைக்கு நன்றி டாக்டர் ஷாம்பால் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு பிஸ்னஸ் பர்ஷா நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.